பக்த கோடிகளுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இப்பொழுது நாங்கள் ஆட இருக்கும் இந்த நிகழ்ச்சி சுமார் 55 ஆண்டுகளுக்கு முன்னால் என்னுடைய அண்ணி ஷாமலா பாலகிருஷ்ணன் அவர்கள் ஆராய்ச்சியில் கிடைத்த பல பொக்கிஷங்களில் ஒன்றான மீனாட்சி கல்யாண வர்ணனை பாடல்கள் மழவராயனேந்தல் சுப்பிரமணிய பாரதியார் அவர்களும் சர்க்கரை பாரதியார் அவர்களும் இயற்றிய பாடல்களிலிருந்து ஒரு தொகுப்பை இங்கு அளிக்க இருக்கிறோம். முதலில் மதுரை தேவாரத்தோடு இந்த நிகழ்ச்சி ஆரம்பித்து கல்யாண மீனாட்சி கல்யாண ஊஞ்சல் மற்றும் சொக்கர் கௌத்துவத்தின் ஒரு பகுதியோடு நிறைவு பெறுவோம். வணக்கம். Bye.
ஒன்று மறைய ஷேனு மாட.
செம்பொன் தெருவில் விடைமே
Thank you.
மிகவும் அற்புதமாக தனது கலைத்திறமையை எல்லாம் உள்ள காயரோண சுவாமி உடனுரை நீலாயுதாட்சி அம்மனுக்கு சமர்ப்பித்த நாகையின் தவ புதல்வி பத்மபூஷன் டாக்டர் பத்மா சுப்பிரமணியம் அவர்களுக்கு மற்றும் மகதி கண்ணன் அவர்களுக்கும் எல்லாம் உள்ள காயரோண சுவாமி உடனுரை நீலாயுதாட்சி அம்மன் அருள் பரிபூர்ணமாக கிட்ட வேண்டும் என்று நாகை மக்கள் சார்பாக வேண்டிக் கொண்டு அவர்களுக்கான நினைவு பரிசினை மரியாதையும் திருமதி வைரம் ராமலிங்கம் அவர்களும் திருமதி தவமணி பன்னீர்செல்வம் அவர்களும் வழங்க இருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து காரைக்கால் வி பாலகுருநாதன் மற்றும் அவர்கள் மாணவியர்கள் வழங்கும் இனியதொரு பரத நிறுத்திய நிகழ்ச்சி தொடங்க உள்ளது. திருநாகை நாட்டியாஞ்சலியை இது 16வது வருடம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். 2 வருடங்களாக இன்னும் மிக சிறப்பாக நடத்தி வரும் நாட்டியாஞ்சலி குழுவினருக்கு என் மனப்பூர்வமான நன்றியையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாட்டியாஞ்சலி விழா உலகெங்கும் இப்பொழுது எல்லோரும் பார்க்கும் அளவிற்கு ஸ்ட்ரீமிங் செய்யப்படுகிறது. இது மிகவும் பெருமைக்குரிய விஷயம். எனக்கும் என் அண்ணன் மகன் கண்ணனுக்கும் இதைவிட ஒரு பெரிய திருப்தி இருக்க முடியாது. இந்த மேடை அலங்காரத்தை பார்க்கும் பொழுதே நான் பிரமித்து விட்டேன். இது யாரு பிளான் பண்ணி செய்திருந்தாலும் அவர்களுக்கு என்னுடைய பிரத்யேகமான பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாகை மக்கள் கலையில் வல்லவர்களாக வளர்ந்து வருகிறார்கள் என்று பார்க்கும் பொழுது மிகவும் பெருமையாக இருக்கிறது. மேலும் மேலும் இந்த நாட்டியாஞ்சலிக்கு உலகெங்கும், அதாவது உலகெங்கும் பார்ப்பது மட்டுமல்ல, பல இடங்களிலிருந்து இங்கு நடனமணிகள் வந்து ஆவலோடு வந்து இங்கு ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். இறைவனுடைய அருளை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். நம் கலைகள் எல்லாமே இறைவனிடமிருந்து வந்தது, அது இறைவனுக்குத்தான் அர்ப்பணம் செய்ய வேண்டும். இதுதான் நம்முடைய இந்து மதத்தின் முக்கியமான கொள்கை. அதற்கு துணை போகும் இந்த நாட்டியாஞ்சலி மேலும் மேலும் வளர்க வாழ்க என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம். அடுத்ததாக காரைக்கால் வி பாலகுருநாதன் மற்றும் அவர்களது மாணவியர்கள் வழங்கும் இனியதொரு பரத நிறுத்திய நிகழ்ச்சி தொடங்க உள்ளது.